சண்டை கொஞ்சம் சரியில்லை. வணக்கம். நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி சம்பந்தமாக சிபிஐக்கு உத்தரவிட்டதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை குறித்து அறிக்கை விட்டிருக்கிறார். முதல்ல அவர் தன்னை அவர் எடுத்த நடவடிக்கை கொடுத்து தன்னையே அவர் பரிசீலித்து கொள்ள வேண்டும். 2018 சென்னை உயர்நீதிமன்றத்தில் நெடுஞ்சாலைத்துறையிலே 4,800 கோடிக்கு ஊழல் செய்ததற்காக வழக்கு தொடரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்ந்தேன். அந்த வழக்கிலே நாங்கள் சிபிஐ விசாரணை கோரவில்லை, ஆனால் நீதிமன்றமே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இவ்வளவு பேசுகிற பழனிசாமி நேற்றைய தினம் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஸ்டாலின் போகக்கூடாது என்று மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். அவர்தான் முதல் முதலே உச்சநீதிமன்றத்தை நாடி அவர் மீது சிபிஐ வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தடை பெற்றார். அந்த வழக்கு நடைபெற்றது 2022 விசாரணைக்கு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த வழக்கை தொடர்ந்த நானே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று எடப்பாடி கேட்டதற்கு ஆட்சேபனை இல்லை என்று நாங்கள் சொன்னோம். காரணம் என்னவென்று கேட்டால், சிபிஐ வேண்டுமென்று நாங்கள் எந்த காலத்திலும் கேட்டது கிடையாது என்று சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் உண்டு, நீங்கள் எல்லாம் மறந்திருக்கக்கூடும். 2016 தமிழ்நாட்டிலே திருப்பூருக்கு அருகில் தேர்தல் நேரத்தில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியிலே பிடிபட்டது. அப்பொழுது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது, மறைந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார்கள். அந்த 570 கோடி ரூபாய் கட்டுக்கட்டான நோட்டுகள் தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றி கண்டெய்னர் லாரியிலே வந்தது. அது எங்கிருந்து வந்தது? கோவை மாவட்டத்தில் இருந்து திருப்பூரில் நடு ரோட்டிலே கைப்பற்றுகிறார்கள். 570 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 570 கோடி. இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் திராவிட முன்னேற்ற கழக சார்பில். அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று 2017-18 உத்தரவு போடப்பட்டது. இன்றைக்கு 2024 இருக்கிறோம். உங்களை எல்லாம் நான் கேட்கிறேன், சிபிஐ இதுவரையில் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் வழக்கை துவக்கியிருக்கிறதா, விசாரணை நடத்தியிருக்கிறதா என்பதை அவர்கள் கூர்ந்து நீங்கள் தான் சம்மந்தப்பட்டவர்களையும் கேட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் சிபிஐ எப்படிப்பட்ட விசாரணை செய்யும் என்பதற்கு இதைவிட எதிர்காட்டு தேவையில்லை. 1 ரூபாய் 2 ரூபாயில் 570 கோடி, இதுவரையிலே அந்த பணம் யாருக்கு சொந்தம், யாருடைய பணம் என்று கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு சிபிஐ சொல்லவில்லை, அதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் கேட்பதைப் போல உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட, கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை துரிதமாக எடுத்து
ஏறத்தாழ 57 மருத்துவர்களை அனுப்பி செங்கற்பட்டு, சேலம், காஞ்சிபுரம் போன்ற பல மருத்துவமனையிலிருந்து டாக்டர்களையும் அனுப்பி, அதோடு மட்டுமல்ல கலெக்டரும் மாற்றப்பட்டார், எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். ஆக எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டது. நேற்றைக்கு தீர்ப்பிலே கூட அந்த தீர்ப்பை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் யோகியரை போல அப்பீல் போகக்கூடாது, சிபிஐ விசாரணைக்கு தயாராக நான் கேட்கிறேன், இவர்தானே முதன் முதலில் ஓடினார், இவருடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று இன்றைக்கு பேசுகிறார், இவருடைய ஆட்சியில் ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கே கெட்டுவிட்டது என்று சொல்கிறார். இவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா? இதே சென்னையில் ஒரு மத்திய அமைச்சராக இருந்து தலித் ஏழ்மலை, அவருடைய மருமகனே கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் நேற்று இது 2 நாளுக்கு முன்பு தான் தீர்ப்பு கூட வந்தது, நீங்கள் எல்லாம் ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். அது யாருடைய ஆட்சியில் நடந்தது? ஆக தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதமில்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அங்கே ஒசூரிலே வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டது கூட தனிப்பட்ட விவகாரம், காதல் விவகாரம், உடனடியாக சம்மந்தப்பட்டவர் கொலை செய்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல் தஞ்சாவூரிலே ஒரு ஆசிரியை கொலை செய்யப்பட்டதை எடப்பாடி சொல்கிறார், அதுவும் தனிப்பட்ட தகரார். அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது என்ன என்பதை முதலிலே எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். தூத்துக்குடியில் நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, 13 பேரை சுட்டு கொன்றது எடப்பாடி. அது என்ன சொன்னார்? நான் டிவியிலே பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தானே எடப்பாடி. அதே போல் இவருடைய முதலமை, இவருடைய தலைவி, இதய தெய்வம் என்று சொல்கிறார்கள், அம்மா அம்மா என்று மூச்சுக்கு 32 தடவை சொல்லுகிற இவர்கள், இவருடைய அம்மா கடைசி காலத்தில் வாழ்ந்தது கொடைநாட்டில்தான். ஏறத்தாழ 3 ஆண்டு காலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே கொடைநாட்டிலிருந்து தான் இங்கே கவர்மெண்ட்டே நடத்தி கொண்டிருந்தார். இதெல்லாம் நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அதிகாரிகள் எல்லாம் காலையிலே கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போவார்கள், கொடைநாட்டில் சந்தித்து விட்டு இரவு வந்து வருவார்கள். ஆக கொடைநாடுகளை உட்கார்ந்து கொண்டு அந்த அம்மையார் வாழ்ந்து அரசி கடைசி காலத்தில் இருந்த இடம் கொடைநாடு என்பது எல்லோருக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். கொடைநாட்டிலிருந்து கோட்டையை இயக்கி கொண்டிருந்தவர் தான் அன்றைய முதலமைச்சர், அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அந்த அம்மையார் வாழ்ந்த கொடைநாட்டு வீட்டையே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது காப்பாற்ற முடிந்ததா? அங்கே காவலாளியாக இருந்த ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார், 5 கொலைகள் அங்கே நடந்திருக்கிறது, அது தொடர்பாக பல கோடி ரூபாய் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள் என்று எல்லா விதமான எல்லாம் நடைபெற்றது இவருடைய ஆட்சியில். அதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு கெட்டதற்கு ஒரு அடையாளமே தவிர, ஸ்டே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது எந்த வகையிலும் நியாயமல்ல. அதேபோல் இவருடைய ஆட்சியில் எத்தனை ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு என்னிடத்தில் சான்றுகள் இருக்குது. கும்பகோணத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை குத்தி கொலை 2018 நவம்பர் 2ஆம் தேதி. பெரம்பலூர் அருகே பட்டம்பகலில் ஆசிரியை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை 14 ஆகஸ்ட் 2018. ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆசிரியை படுகொலை, கணவன் கைது 23 டிசம்பர் 2020. கல்லூரி ஆசிரியை கழுத்தை அறுத்து தீ வைத்து எரித்து கொலை, கோவை 8 ஜனவரி 2017. கள்ளக்காதல் விவகாரம், காரை ஏற்றி கொலை செய்தது ஏன், கைதான காதலன் பரபரப்பான வாக்குமூலம், சென்னை 9 2017. அரசு பள்ளி முன் ஆசிரியர் படுகொலை, தூத்துக்குடி அருகே அரசு பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது 8/7/2019. இப்படி இவருடைய ஆட்சியிலே இவ்வளவு ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று நான் சொல் தனிப்பட்ட விவகாரங்கள். அதே போல் தான் தஞ்சையில் நேற்று நடந்திருக்கு. ஆக இதை வைத்து கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுவது எந்த வகையிலே எடப்பாடிக்கு நியாயம் என்பதை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொருள் அது மட்டுமல்ல, குற்றங்கள் இன்றைக்கு கொலைகள் குறைந்திருக்கிறது, ஆதாரத்தோடு என்னால் சொல்ல முடியும். 2020 இவர் ஆட்சியில் இருக்கிற போது 1672 கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ரிப்போர்ட் கடைசியாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் 792 கொலைகள். அதோடு மட்டுமல்ல, சென்னையிலே ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ரவுல் கடையை ஒதுப்பதற்காக டிஎஸ்பி ரேங்கில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொருடைய ஜோனுக்கும் ஒவ்வொரு டிஎஸ்பியை போட்டு ரவுடி எலிமெண்ட்ஸை கண்காணிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு சென்னையை பொறுத்த மட்டிலும் ரவுடிசியம் குறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆக இதுபோன்ற எல்லா நடவடிக்கை எடுக்கிற போது இங்கே ஒரு ஸ்ட்ரே இன்சிடென்ஸ் நடப்பதை வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்வது எந்த வகையில் நியாயமல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன்.